முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 108 புதிய அவசரகால ஊர்திகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 108 அவசரகால ஊர்தி சேவைக்காக உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட புதிய அவசரகால ஊர்திகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் 108 அவசரகால ஊர்தி சேவையை மேலும் வலுப்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 500 புதிய அவசரகால ஊர்திகள் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். இதனை செயல்படுத்தும் விதமாக தமிழக சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட 90 புதிய அவசரகால ஊர்திகளை முதல் கட்டமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் தொடங்கி வைத்தார். இன்று இரண்டாவது கட்டமாக 108 எண்ணிக்கையிலான புதிய அவசரகால ஊர்திகளின் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே 7 பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 8வது பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் அம்மா பிளாக் என்று பெயரிடப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் அடிக்கல் நாட்டினார். தற்போது இந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதால் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். Thank you.